بسم الله الرحمن الرحيم. هل جزاء الإحسان إلا الإحسان؟ صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா அர் ரஹ்மான் அத்தியாயத்தில் ஒரு வசனம், அர் ரஹ்மான் சூராவினுடைய வசனம், அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு நன்மைக்கு அதே போல் ஒரு நன்மைதான் கூடி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டிரண்டு ஞானத்துகள் என்கிற அருட்கொடைகளை வரிசையாக சொல்லிவிட்டு, உங்கள் இரட்சகனுடைய எந்த இரண்டு ஞானத்துகளை பொய்யாக்குவீர்கள் என்று அந்த சூரா முழுக்க இறைவன் வானம் பூமி சூரியன் சந்திரன் ஆண் பெண் ஜோடிகள் நட்சத்திரங்கள் மண்ணு மலைகள் எல்லா ஞானத்துகள் உலகத்தில் மனித சமுதாயத்தின் மீது அவன் புரிந்த அருட்கொடைகளை சொல்லுகிறான். அடுத்து நாளை சுவனத்திலே அந்த மனிதனுக்கு கிடைக்க இருக்கிற பெரும்பெரும் கொடைகளை எல்லாம் சொல்லுகிறான். இதெல்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு வசனம், ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை கூலி என்று சொல்லுகிறான். அல்லாஹுவிற்கு ரசூலுக்கு ஒரு பாணி இருக்கிறது. என்ன பாணி? எந்த மாதிரி செயல்படுகிறோமோ அந்த மாதிரி கூலி கொடுப்பார்கள். கூலியும் நாம் செய்கிற செயலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். இந்த உலகத்தில் என்ன மாதிரி நம் செயல்பாடு இருக்கிறதோ கூலியும் அந்த மாதிரி கிடைக்கும். பல்வேறு ஹதீஸுகள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், சும்மா சான்றுக்காக ஒன்று ரெண்டு ஹதீஸுகள். யார் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் நீக்கி வைக்கிறாரோ, மறுமையில் இந்த நீக்கிய மனிதரின் கஷ்டங்களை அல்லாஹ் அவனுடைய அருளாலே நீக்கி தருவான். இங்கே என்ன செய்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி. அங்க ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, மன் யஸ்ஸர அலா முஸ்ஸரின், கடனை திருப்பி கொடுக்க கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒருவர் மீது ஒருவர் லேசு காட்டுகிறார் என்றால், லகுவை பரவாயில்ல ஒரு அடுத்த வாரம் கொடு அடுத்த மாதம் கொடு, ஒருவர் தன்னுடைய இழக்குதலை கஷ்டப்படுபவர் மீது ஒருவர் காட்டினால் இறைவன் இவருடைய கஷ்டங்களை மறுமையிலே லேசாக்கி தருவான். இப்படி நிறைய ஹதீஸ். யாராவது ஒரு முஸ்லிமினுடைய குறையை இந்த உலகத்தில் மறைத்தால் அல்லாஹு மறுமையில் படைப்பினங்களுக்கு முன்னால் அவரின் குறையை அல்லாஹு மறைப்பான். அந்த குறையை இவர் வெளிப்படுத்தல, யார்கிட்டையும் போய் சொல்லல, அந்த குறையை பகிரங்கப்படுத்தல, அல்லாஹு இவருடைய குறையை மறைப்பான். இதெல்லாம் சாம்பிள்ஸ். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள். இந்த உலகத்தில் நம் செயல், நம் அமல், நம் செயல்பாடு, நம் நடவடிக்கை எப்படி இருக்குமோ கூலியும் அதே டைப்ல இருக்கும். இது அல்லாஹுடைய பாணி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் போது சந்திக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வானத்திலேயும் நபிமார்களை சந்தித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி வரிசையா பார்க்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஒவ்வொரு நபியும் வந்து சாதாரணமாக தான் சொன்னாங்க. அவர் நின்றுட்டு இருந்தார், அவர் வரவேற்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் போகிற போது அந்த நபி வரவேற்றார், நின்று கொண்டிருந்தார். இப்படிதான் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும் போது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், வானத்தில் இருக்கிற மஸ்ஜித் மஹ்மூர் என்று சொல்லக்கூடிய மலக்குகளின் மஸ்ஜிதில், மஹ்மூர் மஸ்ஜிதில் சாய்ந்தவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன். அதாவது ஒருத்தர் சும்மா அவரை சந்திச்சேன்னு சொல்றது வேற, மஸ்ஜித் மஹ்மூர்ல தன்னை சாய்ச்சி உட்கார்ந்திருந்தார். மஸ்ஜித் மஹ்மூருங்கிறது என்ன தெரியுமா? கஅபத்துல்லா பூமியில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு நேர் மேலே இருக்கிற மலக்குகளின் மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதுல் மஹ்மூர். மஸ்ஜித் மஹ்மூர்னா நீங்க மண்ணடின்னு நினைச்சுக்காதீங்க, அங்கேயும் ஒரு பள்ளியாச்சல் இருக்கு.
மஸ்ஜிதே மாமூருங்கிற பேர்ல. மஸ்ஜிதே மாமூர் என்பது காபத்துல்லாவுக்கு நேர் மேலே இருக்கிற மலாயிக்கத்துகளுடைய பள்ளி. இப்போ அந்த அவர் அப்படி சாய்ந்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜில் குறிப்பாக அதை மென்ஷன் பண்ணுறதை வச்சு அந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே எழுதுகிறார்கள். அங்கே கீழே அந்த காபத்துல்லாவை எடுத்து கட்டினவர் அவர். காபத்துல்லாவை கட்டி வடிவமைத்து புனரமைத்து மறுசீரமைப்பு செய்து இந்த உம்மத்திற்கு அர்ப்பணிப்பு செய்து ரப்பனா தக்கம்பல் மின்னா இன்னக்கான்ட்டு சமய உள்ளலும் என்று துவா செய்து என்னிடமிருந்து இந்த கட்டிடத்தை காபாவுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவர்களுக்கு இறைவன் அங்கே வைத்த சிறப்பு ஏற்பாடு என்ன தெரியுமா? அதுக்கு நேர் மேலே உள்ள காபத்துல்லானே சொல்லலாம், வானத்தின் காபாது. ஏன்னா மஸ்ஜிதுல் மஹமூர் என்கிற மேலே உள்ள பள்ளிக்கு மேராஜினுடைய அதிசயங்களில் வருது. அதுக்கு தனியாக பாங்கு கிடையாது. ஹரம் ஷரீஃபில் சொல்கிற பாங்கு தான் அதுக்கு பாங்கு. இங்கே சொல்கிற காமத் தான் அதுக்கு காமத். அங்கே தனியாக பாங்கு காமத்தெல்லாம் கிடையாது. அப்போ மஹமூர் மஸ்ஜிதிலே சாய்ந்த வண்ணம் எப்படி இந்த உலகத்தில் அமல் இருக்குமோ கூடி அதுபோல இருக்கும். இது அல்லாஹ்வுடைய பாணியும் ரசூலுடைய பாணியும் இப்படி தான். ஒருத்தர் என்ன மாதிரி மறுமையிலன்னு இல்லை, இந்த உலகத்திலேயே கூட கொஞ்ச நாள் அல்லது கொஞ்ச மாதம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைப்பில் இருந்தீங்களோ உங்களுக்கு அதையே கூலியாக இன்னொரு டைப்பில் அது அதனுடைய தொடர்பாக அது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து கூலியும் இருக்கும் பிரதிபலனும் இருக்கும். அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை கூலி. கூலி அப்படிப்பட்ட கூலி தான் அமையும். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளால் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்திலே அவர்கள் வீசப்பட்டார்கள். வீசப்படுகிற போது அவர்கள் ஆடை களையப்பட்டது. ஆடை களையப்பட்டு கைக்கு விலங்கு போடப்பட்டது, காலுக்கு விலங்கு போடப்பட்டது. மற்றபடி பிறந்த மேனியாக இந்த இரண்டு விலங்குகள் சங்கிலியையும் மாத்திரம் பூட்டி தூரத்தில் இருந்து ஒரு 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 ராட்டினம் போல ஒரு மரத்தட்டியில வைத்து அழுத்திவிட அவர்கள் துள்ளி போய் அதில் குண்டத்தில் விழுகுவார்கள். அப்படித்தான் அந்த குண்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ கடைசி நேரத்தில் அவர்கள் துகில் உரியப்பட்டதால், துணி உரியப்பட்ட காரணத்தால் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஐ அப்பலுமை யுக்ஸா அலைஹி யௌமல் கியாமத் இப்ராஹிம், மறுமையில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருமே மறுமையில் பொறுத்தவரை கமா பதாக்கும் தஊது, நீங்கள் எப்படி பிறந்தீர்களோ அதுபோலவே மீட்டப்படுவீர்கள். காலில் செருப்பில்லாதவர்களாய் மேனியில் ஆடை இல்லாதவர்களாய் மட்டுமே மறுமையில் எழுப்பப்படும் சூழ்நிலையில் அப்பலுமையுக்ஸா, மறுமையில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம். ஏன்னா துன்யாவில் அவர் சார்ந்த அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி இருந்ததோ அதுக்கு தோதுவாக மறுமையில் கூடியிருக்கும். அது ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து சொன்ன பல்வேறு ஹதீஸுகளில் முக்கியமான ஹதீஸ் வந்து கௌசர் தடாகத்தை பற்றியது. இன்ன அத்தைனா கல் கௌசர் உதரமே கௌசர் தடாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையால் நல்லவர்கள் அந்த கௌசர் தடாகத்திலே நீர் குடிக்க வருவார்கள். நெரிசல் ஏற்படும். கடுமையான கௌசர் தடாகத்தினுடைய குவளைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கைகளால் நீர் வாங்கி பருகியவருக்கு அதற்கு பிறகு தாகம் ஏற்படாது. இது ஹதீஸ். கௌசர் தடாகத்தில் ரசூலின் கையால் யாருக்கு குவளையில் நீர் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு எந்த காலத்திலும் தாகம் ஏற்படாது. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் என்ன எழுதுகிறார்கள்? கௌசர் தடாகத்தில் ரசூலிடத்திலே வந்து முண்டி அடித்து கொண்டு அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க வருகிற கூட்டத்தில் முன்னணியில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் தண்ணீர் தர்மம் செய்தவர்கள். இந்த உலகத்தில் யார் தண்ணி தர்மம் செய்தார்களோ, ஒரு கிணறு வெட்டியோ ஆறு வெட்டியோ குளத்தை உருவாக்கியோ ஏதாவது பைப்பு வச்சோ அல்லது எங்காவது சாலைகளில் பொது இடங்களில் குடிப்பதற்கு ஏற்பாடு செய்தோ, நீர் தர்மம் என்பது உலகத்தின் ஆகச்சிறந்த தர்மம்.
அப்ப தண்ணீர் தர்மத்தை செய்தவர்களுக்கு செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கூலி, அவர்கள் கவுசலில் முன் வரிசையில் நிற்கிறார்கள். அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு உபகாரத்திற்கு ஒரு நன்மையான செயலுக்கு இன்னொரு நன்மை கூலி. எப்பவுமே செயலும் கூலியும் ஒரே மாதிரியான தொடர்புடையவைகளாக இருக்கும். தண்ணீர் தர்மம் இந்த உலகத்தின் சிறந்த தர்மம் என்றெல்லாம் வாக்கியம் வருகிறது. அதிஸ் அஃதலு சதகா, சிறந்த சதகா. அதற்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, பிரபலமான சஹாபி, ஐந்தாவதாக ஆறாவதாக இஸ்லாத்தில் சேர்ந்த மூத்த சஹாபி, சல்லா அலி செல்லும் அபுபக்கர்லான் உமர்தி அல்லான்னு, இப்படி ஒரு அபு உமர்தி அல்லான்னுலாம் இல்லை, சல்லா அலி செல்லும் அதிஜாமையார் அபுபக்கரதி அல்லான்னு அலிரதி அல்லான்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறப்ப இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். இப்போ சதுவி ரவி ஒக்காஸ் ரதி அல்லா அன்பு வந்து கேட்டாங்க, எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, எங்கள் அம்மா பேரால் நான் ஏதாவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போது நான் என்ன தர்மம் செய்யட்டும்னுப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் தர்மம் செய்யுங்கன்னா அதே மாதிரி அவர் வந்து பொதுமக்களுக்கு குடிப்பதற்கான நீர் ஏற்பாடுகளை செய்தார். ரெண்டு காரணம் இருக்கலாம், ஒன்று இருக்கிற தர்மங்களில் அது சிறந்த தர்மம் என்பதாக இருக்கலாம், அல்லது பொதுவாகவே ரசூலுல்லாஹ் எப்போ மக்கள்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய உத்தரவு அப்போதைக்கு ஊருக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து இருக்கும். அது கடுமையான கஷ்டம் அந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்தது தண்ணீர் குறித்து. எனவே அந்த நேரத்தில் தண்ணீர் தர்மம், எக்கச்சக்கமான தண்ணி இருக்குது, இங்கே இருக்கிற தண்ணியே பயன்படுத்த முடியலன்ட்டு இருக்கிறப்ப தண்ணி தர்மம் சிறந்த தர்மமாக ஆகாது, தேவையை பொறுத்து தர்மம். ஆக கௌசரிலே தண்ணீர் குடிக்க வருபவர்கள் இந்த உலகத்தில் தண்ணீர் தர்மம் செய்தவர்கள். எதுக்குன்னா அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், செயலை பொறுத்து அந்த செயலுக்கு தகுந்த மாதிரியே அல்லாஹுவிடம் கூடியிருக்கும். அல்லாஹுவிடமும் ரசூலிடமும் இந்த அணுகுமுறை தான் இருக்கும். சொர்க்கத்தில் நிறைய வாசல் இருக்கு. ஒரு வாசலுக்கு பேரு பாபு சுஹதா, ஷஹீதுகள் போற வாசல், அந்த மாதிரி பாபு சித்தீக், அந்த மாதிரி நிறைய வாசல் இருக்கு. அதில் ஒரு வாசல் பாபு ரையான், ரையான்னு ஒரு கேட்டுக்கு பேர். சொர்க்கத்தினுடைய பேராக இருக்கிறதுனால தான் நாம் நிறைய பேர் அந்த பேரை வைக்கிறோம், பசங்களுக்கெல்லாம் ரையான் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரி, ரையான்ங்கிற கேட்டில் யார் போவா அப்படின்னா நோம்பாளிங்க போவாங்க, அப்படி நோம்பு வச்சவங்க போவாங்கன்னு வருது. ரையானுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா? தாகம் தீர்க்கும் வாயில் அப்படின்னு அர்த்தம். ரையான்னாவே தாகம் தீர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். துனியாவில் நோம்பு வச்சவங்களுக்கு அது கிடைக்குதுங்கிறப்போ ரெண்டுக்கும் உள்ள ரிலேட் நமக்கு விளங்குது. இந்த உலகத்திலே தாகித்திருந்தார் அல்லாஹுவுக்காக, அதுக்கு இறைவன் வச்சிருக்கிற நுழையிற அந்த வாசலுக்கு பேர் என்னென்ன? ரையான், தாகம் தீர்க்கும் வாசல், தாகமாக இருந்த காரணத்தால். இப்படி நிறைய சொல்லலாம். நம்முடைய அமல் செயல்பாடு எந்த மாதிரி இருக்குதோ கூலியும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா சில நேரம் செய்கிற தீய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹு வழங்குகிற அதுக்கு வழங்குகிற கூலி, அது கூலின்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் தண்டனை, அதுவும் அது தொடர்புடையதாகவே இருக்கும். யாராவது ஒருத்தருடைய மான பிரச்சனையில் ஒருத்தர் தலையிட்டு ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை, அந்நிய ஆணை, ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மானபங்கப்படுத்தி ஒரு விஷயத்தை பறக்க விட்டார்னா மறுமையில் அவர் எல்லாருக்கும் முன்னாலே அவர் மானபங்கப்படுத்தப்படுவார், அதுதான் கூலி. பிறருடைய குடும்ப விஷயத்தையும் ரகசியத்தையும் வெளியில பேசி அது சம்பந்தமான கேவலத்தை ஒருத்தர் ஏற்படுத்த முடிஞ்சான்னா துன்யாவிலேயே கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ் அவன் குடும்பத்தில் இருந்தே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவனுக்கு தண்டனையாக கொடுப்பான். இதெல்லாம் என்னன்னா நன்மைகளில் எப்படி ஒரு நன்மைக்கு அது போன்ற தொடர்புடைய கூலி கிடைக்குமோ, தீமைகளிலும் ஒரு தீமைக்கு அது போன்ற தொடர்புடைய தீமை தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் மறுமையில், அன்னைக்கு கூட ஹதீஸ்ல சொல்லமுல்ல, மறுமையில் செம்பாலான நெகங்கள் இருக்கும் அவங்க கையில, செம்பு செம்பு நெகம், சதையெல்லாம் போட்டு கீறுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து, யார் இந்த ஜனங்க நரகத்துல இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா இவர்கள் உலகத்தில் புறம் பேசியவர்கள். புறம் பேசுறதுக்கு குர்ஆன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனித மாமிசத்தை செத்து போனவனின் இறைச்சியை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு குர்ஆன்ல வருது. ஐயா குல லஹ்மா அஹீஹி மைதன் ஃபகரீத்துஹு,
இப்போ இறந்து போன ஒரு சடலத்தின் இறைச்சியை அதிகம் இவர்கள் துன்யாவில் சாப்பிட்டதற்கு அது ரிலேட்டடாவே கூலி. என்னன்னா ஜனங்க நரகத்துல இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா இவர்கள் உலகத்தில புறம் பேசியவர்கள். புறம் பேசுறதுக்கு குர்ஆன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனித மாமிசத்தை செத்து போனவனின் இறைச்சியை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு குர்ஆன்ல வருது. ஐயாக்குள்ள லஹ்மாஹி இமைத்தன் பக்கரித்துவோம். இப்போ இறந்து போன ஒரு சடலத்தின் இறைச்சியை அதிகம் இவர்கள் துன்யாவில் சாப்பிட்டதற்கு அது ரிலேட்டடாவே கூலி. என்னன்னா அங்கேயும் சதையை பூரா பிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய சதையை ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கும். எனக்கு வேண்டும் வேண்டும் என்று இருக்கிற போதே இல்லாததாக தன்னை காட்டிக்கொண்டு கையேந்துபவர்கள், யாசகம் செய்பவர்கள். வயிற்றுக்கு இல்லாதவன் யாசகம் செய்யலாம், உழைக்க முடியலை, சம்பாதிக்கவும் முடியலை, அவனுக்கு வயிற்றுக்கும் இல்லை, அவன் கையேந்தலாம். ஆனால் நல்லா இருக்கிறப்பவே கையேந்துறாங்கல்ல, மகன் சம்பாதிக்கிறான், நல்ல சம்பளம்லாம் வருது, மகன் பார்த்துக்கிட்டான் செய்வான், இவர் இருந்தாலும் கையேந்துறது வெளியில் கொடுங்க கொடுங்க, என்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. இந்த யாசகம் அது காசாக உணவாக உடையாக எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு குடுன்னு கை நீட்டி வாங்கக்கூடிய யாசகத்தாருக்கு மறுமையில் என்னன்னா அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கும். என்னன்னா ஆங்காங்கே சதை இல்லாதவர்களாக அவர்கள் எழுவார்கள். முகத்தில் சதை இருக்காதுன்னே வருது, சதை இல்லாமல் இருப்பதை இல்லை என்று காட்டக்கூடியவனுக்கு மறுமையிலே எல்லாருக்கும் இருக்கிற சதை அவனுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே ஹல் ஜசாவுல் எஹ்சானி, ஒவ்வொருத்தருமே செய்யறதுக்கு தோதுவா கூடிய அது மறுமையாக இருக்கலாம், துன்யாவாகவே இருக்கலாம், அல்லாஹ் அந்த மாதிரி அதுக்கு தொடர்புடைய கூலியை கொடுப்பான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்ர் போர்ல கைதியா பிடிச்சவங்கல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சுல்சலாசமுடைய சச்சானா பின்னால இஸ்லாத்துல சேருகிறார். பத்ருடைய நேரத்துல கைதி கைதியா பிடிச்சிட்டாங்க. பத்ர் சண்டையில சட்டை கிழிஞ்சு போச்சு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சட்டை போர் செய்யும் போது கிழித்தானே செய்யும், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு, அங்கங்க உடல் காயங்கள்ல சட்டை கிழிஞ்சிருச்சு. கைதியாக கொண்டு வந்து கட்டி போட்டாங்க, செல்லாண்டி செல்ல முடிய சொந்த சச்சா. ஆனால் சட்டை அலங்கோலமாக இருக்கு, எல்லா கைதிகளுக்குமே வந்து இது பண்ணாங்க, சுத்தமெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கண்ணியப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு சட்டையெல்லாம் கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சட்டை எடுத்து பார்த்தா யார் சட்டையும் செட்டாக மாட்டேது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட உடம்பு உள்ளவங்க. சில பேர் இங்கே பொய் சொல்கிறாங்களா 56 இன்ச் மார்புன்னு, அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க வந்து உண்மையாலுமே அப்படிப்பட்ட அகண்ட மார்புடையவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து ஆடை வேணும் அப்படின்னு சொல்லி தலாவி பார்த்தா மதீனாவில் ஒருத்தர் ட்ரெஸ்ஸும் செட் ஆகலை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவோ முனாஃபிக்குகள் தலைமை ஒருத்தர் தான், அவனுக்கு பேர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்னு பேர், ரொம்ப மோசமானவன், எல்லா மார்க்கத்தினுடைய அவதூறு செய்கிறது அவன்தான், ரசூலுல்லாவுக்கு பரம எதிரி அவன்தான். அவன் சட்டை கரெக்டாக செட் ஆயிடுச்சு, யாரோ கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு பார்த்தா கச்சிதமாக இவருக்குன்னு தச்ச மாதிரி இருக்கு. அதனால் அப்பாஸ் ரலியல்லாஹு சரின்னு விட்டுட்டாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இது நடந்து முடிஞ்சிருச்சு, காலங்கள் ஓடுகிறது. அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுக்கு வஃபாத்து வருது. மதீனாவில் மறக்க முடியாத விரோதி அல்ல அவன், துரோகி, அவன் துரோகிகள்ல ஒருத்தன். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர் மகன் இஸ்லாத்துல சேர்ந்துட்டார், இஸ்லாத்துல சேர்ந்துட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாகவும் இருக்கார், ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப மரியாதையா இருக்கார். தன்னுடைய தந்தை ஒரு பக்கம் இப்படி வழிகேட்டிலும் துரோகத்திலும் இருப்பதை பார்த்து மனம் விரும்பி இருக்கிறார். ஆனாலும் பியூர் முஸ்லீமாக ரசூலுல்லாஹ்வோடு தொடர்புடைய இருக்கிறார். அப்போ வஃபாத்தின் போது அவர் மகன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, எங்க தகப்பனார் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அவர் முனாஃபிக்காக கூட இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு ஆசை, அவருக்கு நீங்க தொழுக வைக்கணும், ஜனாஸா நீங்க தொழுக வைக்கணும், அதே மாதிரி உங்களுடைய சட்டையை என் தகப்பனாருக்கு கஃன் துணியா கொடுக்கணும்,
இந்த ரெண்டு வேண்டுகோள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காகவோ மகனுக்காகவோ சரின்றாங்க. நிறைய பேர்த்துக்கு இது மனசுக்கு ஒத்து வரல, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளோ பெரிய துரோகிக்கு இவ்வளோ பெரிய சங்கை செய்யணுமா? அதுவும் ரசூலுல்லாஹ் வந்து தொழுக வைக்கணுமா? ஜனாசா வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஜனாசாவுக்கு முன்னாடி வந்த பிறகும் கூட முன் சப்பில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய கையை பிடிச்சாங்க. அல் துசல்லி அலா ரயீஸல் முனாஃபிகீன், அல்லாஹ்வின் தூதரே, முனாஃபிக்குகளுடைய தலைவனுக்கா தொழுக வைக்கிறீங்க, ஜனாசா தொழுக வைக்கிறீங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கையை உதறி விட்டுட்டு, இதன் மூலமாக பின்னாலே ஏற்படுகிற மாற்றங்களை ரசூலுல்லாஹ் யோசிக்கிறார்கள். அது தூர நோக்கு. இவ்வளவு பெரிய விரோதிக்கே முகமது பகமை காட்டாமல் தொழ வைத்தார் என்று ஒரு வரலாறு வருவானால், அது நாளைக்கு நிறைய முனாஃபிக்குகளை திருந்துவதற்கு காரணமாகும் முடிவு செஞ்சு ரசூலுல்லாஹ் தொழ வைத்தார்கள். அதே மாதிரி ரசூலுடைய அவர்கள் அணிந்த சட்டையை கஃபனாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு. ஆனா அந்த சட்டையை கொடுத்ததற்கு பின்னாலே அந்த பழைய அந்த பிளாஷ்பேக் அப்படியே அதை எழுதுறாங்க. பத்ரின் போது தங்களின் சச்சாவுக்கு அப்பாஸுக்கு சட்டை கொடுத்ததால் நாயகம் அதற்கு திரும்ப கைமாறு கொடுப்பதற்கு கபரிலே இவர்களுக்கு சட்டை கொடுத்தார்கள். அன்னைக்கு கொடுத்த சட்டைக்கு மௌத்தா போறப்போ கபரில் சட்டை. அல் ஜசாவுல் எஹ்சான் இல்லல் எஹ்சான், ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை அது தொடர்புடையதாகவே அல்லாஹ் தருவான். எனவே நாம் செய்யும் எந்த நல்ல செயலாக இருந்தாலும், எந்த கெட்ட செயலாக இருந்தாலும், எந்த மாதிரி செயல்படுறமோ கூலியும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அதை முடிவு செய்து கொண்டு எந்த செயல்பாட்டையும் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துஆ செய்வோம், நாம் செய்த எல்லா நல்ல செயல்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய தயாளத் தன்மையில் உயர்ந்த கூலிகளை அல்லாஹ் தருவானாக. நாம் செய்த தீய செயல்களை தண்டிக்காமல் அல்லாஹ் அவைகளை மன்னித்து அருள்வானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمام تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم.